la. Your dream vacation to Singapore starts from rupees 44,999 only with GT Holidays, South India's number one travel brand. ஸ்டேஜ் லேஸ் சொல்லியிருக்காங்க, தினேஷ் மாஸ்டர்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பார்க்கும்போது சூப்பர் ஸ்டார், ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவர் டான்ஸில் அவரோட ஸ்டைல் வந்து கனெக்ட் ஆகி தான் இருக்கு. எப்போவுமே ஏதாவது ஒரு விஷயம் தூக்குறது கைது ஏதாவது ஒன்று இருந்துகிட்டே இருக்கும். இப்போ இது ஆடினா நல்லா இருக்கும், இப்படி ஆனால் நல்லா இருக்கும், இதுன்னா ஜாஸ்தியாக தெரியுது. அப்படி பார்த்து 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 தான் நான் பண்ணுவேன். அதில் ஒரு 7-8 ஹுக் ஸ்டெப் போட்டோம், அப்படி பார்த்து செட் ஆனால் தான் இந்த மனசில் ஆகும். தலைவரை மைண்டில் வச்சுக்கிட்டே ஒன்று கம்போஸ் பண்ணுவேன். எது ஆடினா அவர் கரெக்டாக இருக்கணும்னு நம்ம மைண்டுக்கு தெரியும். ஸோ அப்படி நினச்சி பண்ணதான் அது. அவர் ஆடி முடிச்சு நான் ஓகேன்னு கத்துனதுக்கப்புறமும் ஒரே கிளாப் விசிட்டாங்க, அப்படியே தலைவர் வைக்க முடிச்சுப்பாங்க. மஞ்சு வாரியர்ஸ் அந்த ரெண்டு ஸ்டெப் இப்படி போட்டாங்க, அது பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்கு. சரி, அவங்க சும்மா லைட்டாக பண்ணிக்கிறாங்க அப்படின்றதான் தெரிஞ்சுக்கிறேன், ஸ்டெப்பை தெரிஞ்சுக்கிறாங்கன்னு தான் நினச்சேன். பட் ஸ்பாட்டில் வந்து அவங்க அந்த காஸ்டியூம்லாம் போட்டு இந்த கூலர்ஸ் எல்லாம் போட்டு வந்து ஆடும்போது பரபரப்பாக ஆடிட்டாங்க, அந்த அளவுக்கு ஹெவியாக. ரஜினி சார் உங்ககிட்ட சொல்ற விஷயம் என்னவா இருக்கும்? நிறைய அவரோட அந்த கும்பிடுற பாபா சித்தர் பத்தி, ஒரு தேர்ட் டேவோ ஃபோர்த் டே ஷூட்டிங் பண்ணும்போது கூட எனக்கு ஒரு பாபா புக் ஒன்று கொடுத்தேன், எழுதியே கொடுத்துருக்காரு, அதுல உள்ள வந்து சைன் பண்ணி கொடுத்தேன். உலகெங்கும் வாழக்கூடிய ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து கொரியோகிராஃபர் தினேஷ் மாஸ்டர் அமைஞ்சிருக்காரு. ஆகாயம் நேர்களுக்கு வணக்கம். ஆக்சுவலி இந்த ஆடவே தெரில, எனக்கு ஸ்டெப்பு வரல அப்படின்னு சொன்னா கூட தினேஷ் மாஸ்டர் தான்ப்பா நமக்கு கொரியோகிராஃபர் பண்றாருன்னு போது ஹாப்பி போதும் அப்படின்னு நிறைய ஹீரோஸ் சொல்லி நான் கேட்டிருக்கேன். ஸ்டேஜ்லேயே சொல்லியிருக்காங்க தினேஷ் மாஸ்டர்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் பழைய பாடல்கள்லாம் பார்த்தா ஹெவி ஸ்டெப்பு, திடீர்னு ஒரு ஹீரோக்குலாம் பயங்கர ஹெவி ஸ்டெப் போடுறீங்க, சில ஹீரோஸ்க்கு இது போதும்னு சொல்லிட்டு விஷயம் பண்ணுறீங்க, ஆனால் அது பயங்கர வைரலும் ஆகுது, எப்படி அது? அது இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த புதுப்பேட்டையெல்லாம் நம்ம தான் பண்ண வரியா, அப்புறம் அந்த ரவி ஜெயம் ரவி சார் கதையில் வச்சிக்க வச்சிக்கவா இடுப்பில், இந்த மாதிரி நிறைய ஃபாஸ்ட் சாங்ஸ் இருக்குது. விஜய் சாருக்கே நிறைய இருக்குது, அது தொட்ட பூபதியிலேருந்து பகவதியிலேருந்து நிறைய இருக்குது. அப்படின்றது இல்லாமல் கொஞ்சம் அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி சில பேருக்கு இந்த மாதிரி ஸ்டைலில் இருந்தால் தான் ஆடும்போது நல்லாயிருக்கும்னு ஒன்று இருக்குது. ஸோ எனக்கு வர எல்லா ஸ்டெப்புமே அவங்க அவங்களுக்கு சூட் ஆகுமான்னு தெரியுது. எல்லாருக்குமே ஒரு ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கும். ஸோ அந்த பாடி லாங்குவேஜுக்கு என்ன எப்படி சூட் ஆகுமோ அப்படி பண்ணால் தான் அவுட்புட் நல்லா வரும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், ஆடின மாதிரியும் இருக்கும். ஓகே, இப்போ அவர் அந்த மாதிரி இருக்கும்போது மாற்றின விஷயங்கள் தான் அது. நல்லா ஹைட்டாக இருக்கும்போது அந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி கோரியோகிராஃபி பண்ணும்போது அது வெளியில் எலிவேட் ஆகி நல்லா தெரியும். எனக்கு எல்லாம் போட்டு பெண்ட் எடுத்து விதுவெல்லாம் பண்ணால் சில பாடிக்கு அது நல்லா இருக்காது. ஸோ சில உடம்பு வாக்கு சிலது நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ அங்கேருந்து நீங்கள் வாட்ச் பண்ணுவீங்களா? ஆமாம், நான் பிகினிங்லேருந்தே ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்டெப்லேயே தெரிஞ்சிடும், அதை வச்சு செக் பண்ணிவிடுவேன், அதை வச்சு பார்த்துருவேன். அப்போ நான் ஒரு த்ரெட்டை பிடிச்சிடுவேன், இந்த மாதிரி ஸ்டைலில் போகலாம் இந்த மாதிரி ஸ்டைலில் போகலான்னு ஒன்று பிடிச்சிடுவேன். ஓகே, சுத்தமாக தெரியலைன்னா கூட அவங்களுக்கு ஒரு ஸ்டைலில் போயிடுவேன். ஓகே, ஏன்னா தெரியும் வேணாம் மச்சான் ஆரம்பிச்சு. சசிகுமார் சகோ வந்து எனக்கு நல்லா க்ளோஸ், சுப்பிரமணியபுரம் பண்ணோம், அதுக்கப்புறம் அவர் நடித்த சுந்தர பாண்டியனில் ஆடிருப்பார் ஒரு சாங், குட்டிபுலியில் ஆடிருப்பார், நாடோடிகள் ஆடிருப்பார். அப்போ அவர் பாடிக்கு சில மாதிரி தான் வரும், நான் பண்ணுற எல்லாருமே அவர். ஸோ அவருக்கு ஏற்ற மாதிரி அது மாதிரி. ஓகே, அவர் ரொம்ப நெருங்கிய நண்பர்னால நான் தைரியமாக சொல்கிறேன். கண்டிப்பாக அவர் வேற. அப்படி பார்க்கும்போது சூப்பர் ஸ்டார், ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவர் டான்ஸில் அவரோட ஸ்டைல் வந்து கனெக்ட் ஆகி தான் இருக்குது. எப்போவுமே ஏதாவது ஒரு விஷயம் தூக்குறது கைது ஏதாவது ஒன்று இருந்துகிட்டே இருக்கும். அவருக்கு இந்த ஸ்டெப்பு கரெக்டாக இருக்குன்றது எப்படி யோசிச்சிங்க? ஏன்னா அந்த ஷோல்டர் லைட்டாக ஷேக் பண்ணுறாரு, இன்றைக்கி இன்ஸ்டா ஃபுல்லாக ட்ரெண்டிங்கில் இருக்குது அந்த விஷயம், எப்படி அது? இல்லை, ஒர்க் பண்ணும்போதே அவர் நிறைய படங்கள் அவரை பார்ப்பேன்ல. இன்னொரு விஷயம் என்னென்னா, யாருக்கு நான் கொரியோகிராஃபி பண்ண போகிறேனோ அந்த சாங் வந்து அவங்கள மைண்டில் வச்சுக்கிட்டே தான் பண்ணுவேன். ஒரு ஒரு ஸ்டெப் கம்போஸ் பண்ணும்போதும் அவங்க மைண்டில் இருப்பாங்க, அப்போ அவங்க ஆடும்போது எப்படி இருப்பாங்க. ஏன்னா அடிக்கடி பார்க்குறோம்ல டிவியில், படத்துல எல்லாம் பார்க்கும்போது அவங்க ஆடும்போது இது எப்படி இருக்குன்றது ஒரு சின்ன மைண்டில் ஒன்று அனலைஸ் பண்ணிக்கிட்டு, இது நல்லா இருக்குமா இது நல்லா இருக்குமா இது ஆட முடியுமா இது ஆட முடியாதான்னு ஒரு சின்ன ஒரு தேடுதலே இருப்பேன். பசங்களை வச்சு ரிஹர்சல் பண்ணும்போது அவங்கள ஆட வச்சு ஆட வச்சு கேட்டுக்கிட்டே இருப்பேன். அப்போ இது ஆடினா நல்லா இருக்குமா, இப்படி ஆனால் நல்லா இருக்குமா, இதுன்னா ஜாஸ்தியாக தெரியுது. அப்படி பார்த்து 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 தான் நான் பண்ணுவேன். அதில் ஒரு 7-8 ஹுக் ஸ்டெப் போட்டோம், ஹுக் ஸ்டெப் போட்டு ஒன்று ஒன்றா பசங்களை ஆட வச்சு ரெக்கார்ட், வீடியோ ரெக்கார்ட் பண்ணிப்பேன். ரெக்கார்ட் பண்ணி இதில் எது நல்லாயிருக்கு இதில் எது நல்லாயிருக்கு, ஒருவேளை அந்த 8வதுல பண்ணதில் அந்த செகண்ட் ஸ்டெப் நல்லாயிருக்கு, செகண்டாக பண்ணதில் லாஸ்ட் ஸ்டெப் நல்லாயிருக்கு, இதை மிக்ஸ் பண்ணுவேன், மிக்ஸ் பண்ணி போட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்பேன். அப்படி பார்த்து செட் ஆனால் தான் அந்த மனசில் ஆகும். ஓகே, ஸோ ஈஸியாகவும் இருக்கணும்,
கேட்சியாகவும் இருக்கணும், எல்லாரும் ஆடக்கூடியதாகவும் இருக்கணுன்றதுல ஸோ அப்படி தேடி பிடிச்சதுதான் அது. ஓகே, எனக்கு பார்க்கும்போது கிக்கு ஏறுதேன்ற சாங்கில் வந்து அந்த ஷோல்டர் லைட்டாக அப்படி பண்ணியிருப்பார். அதை தாண்டி தில்லானா பாட்டில் வரும்போது அந்த மாதிரி ஒரு ஸ்டெப் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கார். ஏன்னா எல்லாரும் யோசிப்பாங்க அவருடைய தலைமுடியிலேருந்து கை கால் எல்லாத்துலேயுமே ஸ்டைலாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அதெல்லாம் ரெஃபரன்ஸ் பார்த்தீங்களா, அந்த மாதிரி எதுவும் ஐடியாஸ் இருந்துச்சா ஷோல்டரை வச்சு ஒரு இது பண்ணலாம் அப்படின்னு? அப்படிலாம் இல்லை, தலைவரை மைண்டில் வச்சுக்கிட்டே ஒன்று கம்போஸ் பண்ணுவேன். எது ஆடினா அவர் கரெக்டாக இருக்கணும்னு நம்ம மைண்டுக்கு தெரியும். ஸோ அப்படி நினச்சி பண்ணதான் அது. மற்றபடி தலைவரை நடந்தாலே அங்கே விசில் தான். ஓகே, செட்டுக்கு வரும்போதே இப்போ எல்லாம் ஒரு 500 டான்ஸஸ் வச்சு பண்ணோம், எல்லாம் கிளாப்பு தான். அவர் வந்து நிற்கும் போதும் கிளாப்பு, அவர் ஆடி முடிச்சு நான் ஓகேன்னு கத்துனதுக்கப்புறமும் ஒரே கிளாப்பு விசில் தான். அவர் அப்படியே தலைவர் வைக்கப்பட்டு போகிறார். ஓகே, இப்போ ரஜினி சாரை பற்றி பேசுகிற எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு சீன் அடிச்சு முடிச்சதுக்கப்புறம் கூட போயிட்டு கேட்பாரா இது ஓகேவா கரெக்டாக இருக்குமா அப்படின்னு, ஃபஸ்ட்டு பட ஹீரோ மாதிரி இன்னும் கேட்டுகிட்டே இருப்பார் அப்படின்னு. டான்ஸ்னும் போது இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே உங்கள்கிட்ட கேட்டிருப்பாரு, அந்த மாதிரி விஷயங்கள் என்னென்ன கேட்குறாரு? முடிச்சுன்னு நான் ஓகே என்னன்னு திருப்பி கேட்பாரு, ஓகே இல்லை ஓகே சூப்பர் சூப்பர் அது இருந்துகிட்டே தான். ஓகே, பட் 70 வயசு தாண்டிருச்சு, அதாவது தெரியுது அவர்கிட்ட அதெல்லாம் ஒன்றும் தெரியல. என்ன எனர்ஜி, அவர் நடந்து வரதும் அப்படி இருக்கு, நடந்தும் போகிறது ஆடுறது, எனர்ஜி லெவல் அப்படி இருக்கு. ஓகே, அதெல்லாம் ஒன்றுமே தெரியல, இன்னும் மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கு. அது அவர் சொன்ன மாதிரி தான், ஜஸ்ட் நம்பர் தான் அதெல்லாம். ஓகே, மஞ்சு வாரியர்ஸ் அந்த 2 ஸ்டெப் இப்படி போட்டாங்க, அது பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்கு. இன்னொன்று அவங்களுக்கும் அந்த ஏஜ் டசன் மேட்டர்ன்ற மாதிரி அவங்களே அதே மாதிரி தான் டென் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஸ்டெப்பை தாண்டி அந்த விஷயங்கள் பண்ணுறத க்யூட்டாக பண்ணுற விஷயங்கள் இருக்குல்ல, இந்த வயசுலேயும் பண்ணுறது. ஸோ அதே எப்படி இருந்துச்சு? அவங்க நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கேன் மலையாளம்ல, அவங்க ரிஹர்சல் வரணும்னாங்க. நான் சொன்னேன் வேண்டாம் மேம், நீங்கள் தான் நல்லா இருங்களே, இது இல்லை 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 ஐ ஜஸ்ட் வாண்ட் நோ எப்படி நான் இது பண்ணிக்கணும்னா, அவங்களோட அந்த இன்ட்ரெஸ்ட். அப்போது வந்து ரிஹர்சல் வந்து அவங்க இன்ஸ்டாவில் கூட போட்டிருப்பாங்க ப்ராக்டிஸ் பண்ண, நம்ம ஏஜென்டினா கூட தான் பண்ணுவோம். அவங்க என்னோட அசிஸ்டன்ட் தானே, ஏஜென்ட். ஏஜென்டினா 30 நாங்களாம் ஒன்றா தான் டான்ஸ் ஆனோம். ஒரு உஜல் பேரே மறந்துருச்சு எனக்கு, வசந்தி. வசந்தி அக்கா 30 நம்ம எல்லாம் ஒன்றா. அவங்க இன்னொரு பையன் இருக்கான் ராஜான், மிராஷாம் பேர். நாங்களாம் ஒன்றா தான் ராஜ் மாஸ்டர் கிட்ட ஆடினோம். அடிட்டு அப்புறம் 2001 நான் இண்டிபெண்ட் ஆனேன். அப்போ என்கிட்ட அவங்க அப்படியே அசிஸ்டண்ட்டாக வந்துட்டாங்க, அவரும் அந்த ராஜா மிராஷும். ஸோ இன்னும் இப்போவும் அவங்க இருக்காங்க, ஒர்க் பண்ணியிருக்காங்க. நடுவில் தான் அவங்க ஒரு படம் லோகேஷ் சார் கேட்டு அவங்க என்ன கேட்டாரு அவங்க நடிப்பாங்கன்னு சொல்லி அப்புறம் அவங்க நினச்சா, அதுக்கப்புறம் தான் ஏஜென்டின்னு ஆகிட்டாங்க அவங்க. இப்போவும் ஃப்ரீ டைமில் வராங்க, ஸ்டண்டப் பண்ணுவாங்க. ஃப்ரீயாக இருந்தால் ஷூட்டிங் தான் அவங்க நடிக்க போவாங்க, இல்லாத டைமில் வருவாங்க. ஓகே, அன்றைக்கி அவங்களும் இருந்தாங்க, அவங்க ரிஹர்சல் பண்ணும்போது அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அதான் இன்ஸ்டாவில் போட்டிருந்தாங்க. அப்போது அவங்க அன்றைக்கி ரிஹர்சல் பண்ணும்போது கூட லைட்டாக தான் பண்ணாங்க. அவங்க நல்லா ஆடக்கூடியவங்கன்னு எனக்கு தெரியும். சரி, அவங்க சும்மா லைட்டாக பண்ணிக்கிறாங்க அப்படின்றதான் தெரிஞ்சுக்கிறேன், ஸ்டெப்பை தெரிஞ்சுக்கிறாங்கன்னு தான் நினச்சேன். பட் ஸ்பாட்டில் வந்து அவங்க அந்த காஸ்டியூம்லாம் போட்டு இந்த கூலர்ஸ் எல்லாம் போட்டு வந்து ஆடும்போது பரபரப்பாக ஆடிட்டாங்க அவங்க, அந்தளவுக்கு ஹெவியாக ஆடினாங்க. ஓகே, வேற மாதிரி ஆயிடுச்சு. செம்மையான எங்களுக்கு மனசுலாயி ஃபஸ்ட்டு கேட்கும் போது நல்லா இருக்குன்னு தோணுச்சு, அப்புறம் கேட்கும்போது சூப்பராக இருக்குன்னு இருந்துச்சு. இப்போ வந்து டெய்லி ஒரு வாட்டி அந்த பாட்டை கேட்குறோன்ற மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாட்டை கேட்குறீங்க, இதில் எந்த இடத்துல ஹுக் போடலாம், இந்த இடத்துல இதை பண்ணலான்றது மைண்ட் செட் எப்படி வரும்? இல்லை எப்போவுமே ஒரு பாட்டில் ஒரு லைன் ரிப்பீட்டடாக வரும், இல்லை ஒரு மியூசிக் வரும். நீங்கள் அதில் எடுத்தீங்கன்னா ஒரு டட டட அப்படி இது வரும். நான் ரெடியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பல்லவி தான், மற்றபடி எங்கேயுமே அது இருக்குது, அந்த பல்லவி ரிப்பீட் ஆகும். இதில் வந்து மனசுலாயும் அது ரிப்பீட் ஆகுது. ஓகே, அது ரிப்பீட் ஆகும்போது அது அந்த இடத்துல ஹுக் எப்போவுமே இந்த கீ பாயிண்ட்னு ஒன்று வரும். ஆமாம், ஒரு பாட்டுக்கு ஒரு கீ பாயிண்ட். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் வஞ்சிரம் மீன் அதுதான் கீ பாயிண்ட். ஆனால் பாட்டு வேற வேணாமல் பாட்டு வேற, அந்த கீ பாயிண்ட் அதுதான் ஒரு பாட்டுக்கு எப்போவுமே டக்குன்னு அதுதான் கேட்ச் ஆகும். அதே தான் இதுலேயும் மனசுலாயும் டக்குன்னு எழுதப்பட்ட அப்படின்னு ஒன்று பல்லவி இருக்குது, பட் மனசுலாயும் அதான் அந்த கீ பாயிண்ட். ஸோ ஒரு ஒரு பாட்டுக்கும் அந்த கீ இருக்கும். ஸோ இந்த மனசுலாயில் பார்த்தீங்கன்னா இதுதான், மனசுலாயும் பல்லவி எண்டில் வரும், சரணம் எண்டில் வரும், டுவெல்த் எண்டு வரும், ரிப்பீட் ஆகும். அப்போ அதுதான் உக்லைன் வரும். சில பாட்டில் அது வராது, மியூசிக்காக வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு பாட்டுக்கும் ஒரு ஹுக், மேபி அது மியூசிக்காக இருக்கும் இல்லை வேர்ட்ஸாக இருக்கும், அந்த மாதிரி. ஸோ அதை பிடிச்சி தான் இந்த மனசுலாயும்னு பிடிச்சி அதுக்கு ரிப்பீட்டடாக வரனால ஒரு ஹுக் ஸ்டெப் பிடிச்சி பண்ணுவோம். ஓகே, ரஜினி சார் எப்போவுமே அவருடைய டயலாக் வேணால் ரிப்பீட் பண்ணுவார். அந்த டான்ஸ் எல்லாம் எங்கேயும் வெளியில் பெருசாலாம் டான்ஸ் ஆட மாட்டார். இப்போ கூலியோட ஓணம் ஃபங்க்ஷனில் அதை ஆடுறாரு ஒரு சின்ன குழந்தை மாதிரி, அதை அவ்வளோ என்ஜாய் பண்ணி அவர் லோகேஷை கூப்பிடுங்க கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அவரை மாட்டேன் மாட்டேன்னு சொல்றது உங்களுக்கு எப்படி இருக்கு? நம்ம ஸ்டெப்பு அதை வந்து அவர் இவ்வளோ என்ஜாய் பண்ணி திரும்ப பண்ணுற விஷயம் எப்படி இருந்துச்சு? இல்லை சந்தோஷமா இருந்துச்சு. அவர் அங்கே எல்லாருக்கும் அந்த கேமராமேன் சார் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு, பார்க்கும்போது சந்தோஷமா இருந்துச்சு. ஓகே, அந்த செட்டில் ஆடும்போது சந்தோஷம், அவங்களும் எல்லாம்
டீம் லோகேஷ் டீம் எல்லாம் சூப்பர் டீம் அது. அந்த டீம் எல்லாம் சேர்ந்து ஜாலியாக அப்படியே ஆடிட்டு இருந்தாங்க. ஓகே ரஜினி சார், உங்ககிட்ட சொல்கிற விஷயம் என்னவா இருக்கும்? ஒரு வாட்டியும் போய் மீட் பண்ணும்போது பேசும்போது, இப்போ இந்த படத்தில் பண்ணும்போது கூட, இதுக்கு முன்னாடி நான் அவர்கிட்ட இது சிவாஜி பண்ணேன், சின்ன சின்ன பிட்ஸாக பண்ணேன். அந்த நாகேஸ்வர ராவ் சார் மாதிரி, சிரஞ்சீவி சார் மாதிரி, என் ராமராவ் சார் மாதிரி, அந்த மாதிரி இவர் ஒரு பிட்டு சிவாஜில ஒரு மூணு பிட்டு வரும் ஃபர்ஸ்ட் நைட் சீன்ல. அது நான் தான் கொரியோகிராஃபி பண்ணேன் அந்த டைம்ல. ஓகே. அதுக்கப்புறம் ரோபோ பண்ணேன், பூம் பூம் ரோபோடா. அதுக்கப்புறம் இப்போ தான் பண்ணுறேன் அவருக்கு. ஸோ அதிகமாக நான் அந்த ரெண்டு படங்கள் பண்ணும்போது கூட நான் அதிகமாக உட்காந்து அவர்கிட்ட பேசலை. இந்த தடவை நான் அதிகமாக உட்காந்து பேசினேன் அவர்கிட்ட. நிறைய அவரோட அந்த கும்பிடுற பாபா சித்தர் பற்றி என்ன கேட்பார், நான் என்ன கோயிலெலாம் போகிறேன், நான் நிறைய சித்தர் கோயில் போகிறேன், நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் நான் சொல்லிட்டு இருந்தேன். அப்போ நிறைய அது விஷயங்கள் அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட அவர் கூட உட்காந்து பேசும்போது எனக்கு டைம்லாம் போகிறதே தெரியாது. அங்கே ரெடி ரெடின்னு அவங்க குரல் வந்தால் தான் ஓ ரெடி ஆசைன்ட்டு போவோம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல வைப்ரேஷன் அவர்கிட்ட. ஒரு தேர்ட் டேவோ ஃபோர்த் டே ஷூட்டிங் பண்ணும்போது கூட எனக்கு ஒரு பாபா புக் ஒன்று கொடுத்தாரு, நான் காட்டுறேன். எழுதியே கொடுத்துருக்காரா? உள்ள வந்து சைன் பண்ணி கொடுத்தாரேன். டியர் தினேஷ் மாஸ்டர், கீழே ரஜினி சார் சைன் போட்டிருக்காரு. ஸோ இது எனக்கு பெரிய ஒரு என்ன சொல்லுவாங்க, எத்தனை அவார்ட்ஸ் வாங்கினாலும் இது ஒரு பெரிய அங்கீகாரம், இது ஒரு பெரிய கிஃப்ட். அது தலைவர்கிட்ட இருந்து கிடைச்சது எனக்கு பெரிய அவார்டு. வேற அது வேற, அது ஓகே. நம்மளை என்கரேஜ் பண்ணுற மாதிரி தான் அந்த ஒரு ஒரு அவார்டு நம்ம வாங்குறது. நேஷனல் அவார்டு, ஸ்டேட் ரெண்டு, கேரளாவில் ஸ்டேட் இது இருக்குது, ஃபிலிம் ஃபேர் எல்லாமே. பட் அதெல்லாம் நம்மளை என்கரேஜ் பண்ணுறதுக்கு உண்டான விஷயம் தான் இந்த அவார்ட்ஸ் எல்லாம். பட் என்ன இருந்தாலும் எனக்கு பிக்கஸ்ட் அவார்டு என்ன அப்படின்னும்போது, இந்த மாதிரி ஒரு விஷயம் எனக்கு பெரிய மறக்க முடியாது, இது என்றைக்கும் மறக்க முடியாது. பட் அந்த அவார்ட்ஸ் எல்லாம் நாளைக்கு நம்ம பேர பிள்ளைங்களாம் வந்து எங்கள் தாத்தா அப்படி வாங்கியிருக்காரு பாரு இதெல்லாம் வாங்கினா. பட் நமக்கு பெரிய அவார்ட்னா, நம்ம இன்னும் பத்து பதினஞ்சு வருஷம் கரண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம்னா தட் இஸ் த பிக்கஸ்ட் அவார்ட். கண்டிப்பாக கரண்ட்டில் இப்போ எப்படி மணிரத்னன் சார் டேரக்ட் பண்ணுறாரு, எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி பிசி சார் இன்னும் பண்ணிட்டு, ஹீரோஸ் கேட்குற ஒரு மாஸ்டர் நீங்கள். ஸோ நம்ம கரண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலே பெரிய அவார்டுன்னு நினைக்கிறேன் தான். ஓகே ஆக்சுவலி. பட் இது நான் சார்கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணதை நான் எதிர்பார்க்கல. மேபி ரொம்ப பிடிச்சிருந்தா தான் கண்டிப்பாக எல்லாம் கொடுக்க முடியும். அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஓகே. ஸோ என்னால் மறக்க முடியாத ஒரு தருணம் இது. வேறு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த பாட்டு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு டூ டேஸ் கழிச்சு எனக்கு ஒரு கால் வந்துச்சு, இந்த மாதிரி தலைவர் லைனில் வருவார், எடுங்க மாஸ்டர்னு வந்துச்சு. அப்புறம் அதே மாதிரி இன்னொருத்தர் லைன்லேருந்து வந்தார் தலைவர், வந்து மாஸ்டர் எப்படி இருக்கீங்க, சூப்பர் அப்படின்னாரு. சாங் எங்கேயோ போயிடுச்சு அப்படின்னாரு. சூப்பர் ஹிட்டு, அழகாக பண்ணிட்டீங்க, அழகாக க்யூட்டாக சின்னதாக அழகாக பண்ணி சொன்னேன். நீங்கள் தான் ரொம்ப அழகாக பண்ணீங்க சார் அப்படின்னேன். நோனோ நீங்கள் அழகாக பண்ண வச்சிட்டீங்கன்னாரு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக பேசினார். அப்புறம் அவங்களையும் சொன்னார், யார் மஞ்சு வரையா மேடம் கலக்கிட்டாங்க, பிச்சுட்டாங்கல்ல அப்படின்னாரு. சொன்னேன், ஆமாம் சார், ஆமாம் சார், அவங்களும் நல்லா பண்ணிட்டாங்க, நீங்களும் க்யூட்டாக பண்ணிட்டீங்க சார். நான் சிரிக்கிறாரு சார், உண்மையிலே தான் குழந்தை மாதிரி சிரிச்சிட்டு இருந்தார். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவர் எனக்கு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணது எனக்கு அன்றைக்கி டே ஃபுல்லாக பயங்கர சந்தோஷமாக இருந்துச்சு. அது இருக்கும்ல, யாராவது இப்போ இன்னைக்கு இந்த இன்டர்வியூ நல்லா பண்ணப்போ நல்லா பண்ணி சொல்லும்போது ஒரு சந்தோஷம் இருக்கும்ல, அன்னைக்கு டே ஃபுல்லாக சந்தோஷமாக இருந்துச்சு. உடனே வீட்டுக்கு கிடச்சி என் ஒய்ஃப்க்கு சொன்னேன். ஆனால் சார் தான் கூப்பிடுவார் இப்போ? நான் சார்னு தான் கூப்பிடுவேன். இல்லை, அவர் உங்களுக்கு கூப்பிடுறது சார் தான், அது டேரக்டர் சார் மாஸ்டர் தான். ஏன்னா இவர் நெல்சன் சார் சொல்லும் போது தான் சொன்னாப்பில், நான் அவரோட அவ்வளோ சின்ன பையன், பட் அவரை நான் பார்த்து வளர்ந்தோம். பட் என்னை பார்த்தா எந்திரிச்சு நிற்கிறது, மாஸ்டருக்கு மரியாதை கொடுக்கறது. இல்லை, அது நான் பார்த்துட்டேன். அதாவது அவரோட எக்ஸ்பீரியன்ஸு, அவர் ஒரு லெஜெண்டு. அவரோட எக்ஸ்பீரியன்ஸில், அவரோட எக்ஸ்பீரியன்ஸில் எவ்வளோ டான்ஸ் மாஸ்டர்ஸை பார்த்துட்டு வந்திருப்பார். இல்லை, எப்பத்துலேருந்து புலியூர் சரோஜா மாஸ்டர்லேருந்து அதுக்கு முன்னாடி மாஸ்டர் கூட இருந்திருக்கலாம். அந்த அவ்வளோ டான்ஸ் மாஸ்டர்ஸ் பார்த்துட்டு வந்த ஒரு ஹீரோ. எவ்வளோ படங்கள்? 170 இது. அதனால் அவ்வளோ படங்கள் பண்ணால் அப்போ எவ்வளோ டான்ஸ் மாஸ்டர்ஸை ஃபேஸ் பண்ணிட்டு அவர் வந்திருப்பார். அவர் ஒரு லெஜெண்டு. இப்படி இருந்தும் இன்றைக்கி சூப்பர் ஸ்டாரு. அப்படி இருந்தும் யார் வந்தாலும் நான் போய் நின்னாலும் டக்குன்னு எழுந்து தான் பேசுகிறாரு. இப்போ என்னோடய வீட்டில் எல்லாமே ஆல்ரவுண்டர் அவர் தான், எல்லாமே பார்த்துக்கிறதெல்லாம் அவர் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா சேவியர், சேவியர் அவரும் அன்றைக்கி தலைவரை பார்க்கணும் ஆசை. அவரும் வந்திருந்தார், என் டாக்டரும் அவரெல்லாம் வந்திருந்தாங்க. ஓகே. இன்ட்ரொடியூஸ் பண்ணால் ஏன் சின்ன பேசுகிறார், என் டாக்டர் வந்தால் என் டாக்டர்கிட்ட ஏன் சார், நீ உட்காந்து பேசுங்க சார். நானும் சி, அதுதான் அவர்கிட்ட இருக்கிற அந்த அவரோட சிம்பிளிசிட்டி, அவரோட எளிமை, எல்லாருக்கும் கொடுக்குற அந்த மரியாதை அதெல்லாம் அவர்கிட்ட வந்து நான் கற்றுக்கிட்டேன். நிறைய விஷயங்கள் அதெல்லாம் நம்ம எடுத்துக்கணும். அவ்வளோ பெரிய ஒரு லெஜெண்டே அப்படி இருக்கும்போது நம்மளாம் சொல்லுங்கள். ஸோ அதெல்லாம் கிரேட். அவர்கிட்ட நான் அந்த பார்த்த விஷயங்கள் எல்லாம் என் கண்ணிலே இருக்கு, அப்படியே அது அப்படியே கண்ணிலே இருக்குது, மறக்கவே முடியல அது. ஸோ அதெல்லாம் பெரிய விஷயம் அவர்கிட்ட இருந்து நான்
நம்ம கற்றுக்கிடணும் அதெல்லாம். ஸோ அதெல்லாம் கண்ணுக்குள்ளேயே இருக்கு, எனக்கு அதை மறக்க முடியாமல். ஓகே, ஞானவேல் சார் வந்து பயங்கரமாக சீரியஸாக படம் எடுக்கக்கூடியவர்ன்ற மாதிரி தான் மைண்டில் செட் பண்ணிட்டோம். இப்போ அவர் ரஜினி சார் வச்சு பண்ணுறாருன்னா படத்தில் கண்டென்ட் ஓரியண்டாக பெருசாக எதுவும் இருக்குது அப்படின்னு தெரியுது. பட் அப்படி சீரியஸான படத்தில் இப்படி ஒரு பாட்டை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுச்சு? இப்போ உண்மையிலே சொன்னால் தங்கம்னா பெரிய தங்கம் அவர். ஏன்னா தங்கத்துலேயே அதிக தங்கம்னு சொன்னால் எப்படி சொல்கிறது தெரியல எனக்கு அவ்வளோ. ஏன்னா அவ்வளோ ஸ்வீட்டு, யார்கிட்டையும் ரொம்ப பேச மாட்டாரு. ஆ, சொக்க தங்கம். ஸோ ரொம்ப பேச மாட்டார், ரொம்ப குவைட்டு, அமைதியாக இருப்பார். ரொம்ப நான் அவர் கூட ஜெய்பீமும் ஒர்க் பண்ணேன், ஒரு லைவான ஒரு சாங் ஒன்று எடுத்தோம். ஸோ அப்பவும் அப்படி தான் இருக்கார், இப்பவும் அப்படி தான் இருந்தார். ரொம்ப ஜாஸ்தி பேச மாட்டார், ரொம்ப சாஃப்ட்டு, அமைதியும் அப்படி ஒரு அமைதி. அதான் சொல்லிட்டேன் சொக்க தங்கம்னு. ஸோ இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா ஒரு செலிப்ரேஷன் சாங்னு தான் சொன்னார். ஃபஸ்ட்டு இது ஒரு செலிப்ரேஷன் சாங், நீங்கள் பாருங்கள், நீங்கள் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். மேலே என்கிட்ட நிறையலாம் சொல்லவே இல்லை. அப்புறம் இதுக்கு என்னென்ன வேணும், என்னென்ன செய்யலான்றதுக்குள்ள அதுக்குள்ளே ஒரு டிஸ்கஷன் இருக்கும். ஏன்னா நான், ஞானவேல் சார், டைரக்டர் சார், அப்புறம் கேமராமேன் சார் யார், கதிர் சகோ. ஓகே, கதிர் சகோ எனக்கு ரொம்ப நல்ல பழக்கம். சுப்பிரமணியபுரம்லேருந்து அவரோட நிறைய படங்கள் நான், சசிகுமார் கூட பண்ண எல்லா படங்களுமே அவர் கூட நான் ட்ராவல் பண்ணேன். கதிர் சகோன்னு தான் கூப்பிடுவோம் நான். அப்போது அவரும், ஸோ நாங்கள் எல்லோரும் அவரும் மற்ற அவங்க டீம், நம்ம டீம் அசோசியேட்டு அசிஸ்டன்ஸ் எல்லாம் இந்த பாட்டுக்குள்ளே ஒரு செலிப்ரேஷன், அதுவும் அந்த கொஞ்சம் கேரளா சம்மந்தமான இடம் சாமான்ற சுச்சுவேஷன்னால் அதுக்குண்டான விஷயங்கள் என்னென்ன சேர்க்கலாம், இதில் கொண்டு வரலாம், கொண்டு வந்து தான் இந்த சாங் பண்ணோம். மற்றபடி எனக்கு இப்படி பண்ணோம் அப்படி பண்ணலாம் டைரக்டர் எதுவுமே சொல்லலை. ஓகே, செலிப்ரேஷன் சாங் ஜாலியாக இருக்கணும் மாஸ்டர், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆனால் அந்த உக் ஸ்டெப்பு கண்டிப்பாக வேணும், பேசுகிற மாதிரி இருக்கணும் மாஸ்டர். நடந்துச்சு கண்டிப்பாக, ஒரு சாட்டிஸ்ஃபைடான இன்டர்வியூவாக இருந்துச்சு. ஃபைனலாக அந்த ஹூக் ஸ்டெப் மட்டும் எனக்காக, ஏன்னா ஆட தெரியாது.